அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாளிலும் நாம் கடந்த வாரங்களில் தியானித்து வருகிற இந்த வருஷ வாக்கு தத்தத்தை நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். லேவியராகமம் 26:12, கர்த்தர் இந்த 2014 வருஷத்திலே நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் என்ற தேவன் யார் என்பதை நாம் கடந்த வாரங்களிலே தியானித்தோம். ஒரு சில நிமிடங்கள் அதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு இன்றைக்கு கடந்து செல்லலாம். நான் என்று சொல்கிற தேவன் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை தியானித்தோம். இந்த தேவன் தான் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த இந்த தேவன் தான் இருந்தவர். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறவர். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 நாம் வாசித்தோம். இந்த தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். வருகிறவர் நியாயாதிபதியாகிய தேவன். அவர் நம்மை நியாயம் தீர்க்க வருவார். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். அதிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. நான் என்று சொல்கிற தேவன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார் என்பதை சீஷனாகிய யோவான் பத்மு தீவிலே அவர் கண்டு தரிசனமாய் எழுதி வைத்தது இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிரசும் மயிரும் வெண்மை என்பதற்கு பரிசுத்தத்தை குறிக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது, பாவத்தை பாராத சுத்த கண்கள். பரிசுத்தமுள்ள தேவன் இந்த நாட்களிலே நம் மத்தியில் அசைவாடுகிறவர். அவருடைய கண்கள் தெய்வ பயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது. அந்த பாதத்திலே நாம் விழுந்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்வோம் என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை உண்டு. அப்ப நம் நடுவிலே உலாவுடைய பாதங்களை பார்த்தோம். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பின்பகுதி, அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போல் இருக்கிறது. பெரு வெள்ளத்து இறைச்சல். இந்த நாளிலே ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்து சொல்கிறது, அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சல். எம் நடுவிலே உலாவுகிற தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்முடைய தேவன் யார் என்பதே மற்றவர்களுக்கு தெரியல, ஆராதிக்கிற நமக்கே சரியாக புரியல. சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சல். அருமையான தேவ பிள்ளைகளே, ஊர் பகுதியிலே ஆற்றங்கரையிலே இருக்கிறவர்களுக்கு தெரியும், நைட்டு மீட் நைட்ல திடீர்னு தெரியும் சத்தத்தை போல ஓன்னு ஒரு இறைச்சல். இறைச்சலோடு அந்த சத்தம் வரும். பெரு வெள்ளத்து இறைச்சலை போல் இருக்கிறது. எசேக்கியல் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியல் 43:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ராணுவத்துக்கு சத்தத்துக்கு இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம். ராணுவத்திலே ஒரு போர் நடக்கும் பொழுது அந்த ராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஒரு ஆரவாரத்தின் சத்தம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். இதை எசேக்கிய தீர்க்கதரிசி கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிற ஒரு பெரிய காரியம், இந்த சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்குதா? வேதத்தில் அதிக நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல வருகிறது. இந்த சத்தத்தை நாம் கேட்போம் என்றால் இந்த சத்தம் நம்மை பல தடவைகளிலே சரியாக வழியிலே போவதற்கு வழி நடத்தும். தேவ பிள்ளைகளே, யோபு என்ற பக்தன் சொல்கிறான் அந்த சத்தத்தை. யோபு 37:2-6 வரை இந்த சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 4 சொல்லப்பட்டிருக்கு, சத்தத்தை தவிர்க்க முடியாது. தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ரட்சிப்பு என்பது முதலாவது அந்த சத்தத்தை கேட்டாதாங்க வரும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ரட்சிப்பு வராது. கிறிஸ்தவ பேரை வச்சு பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, இல்லை குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எவன் ஒருவன் எவ்வளவு ஒருத்தி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிறார்களோ, வேதத்தின்படி நடக்க தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அப்பொழுதுதான் ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த சத்தம் மிகவும் அவசியம். இந்த சத்தம் தவிர்க்க முடியாதது.
அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு 37:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மலையையும் கல்மலைக்கும் அவர் கட்டளையிடுகிறார் பூமியின் மேல் பெய்யும்படி. இந்த தேவன் கட்டளையிட வேண்டும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்ல ஆகும் அருமையான ராஜாதி ராஜா நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைகள் என்ன, உன் பாடுகள் என்ன அவருக்கு தெரியும். அவர் சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது சரியாயிடும். அது இல்ல, அந்த பிரச்சனைகள் இல்ல. பெருவெள்ளத்து இறைச்சல் போன சத்தமுடைய தேவன் கட்டளையிடுவார். வியாதிகளுக்கு கட்டளையிடுவார், உன் வேதனைக்கு ஒரு முடிவுக்கு அவர் கட்டளையிடுவார். இந்த நாளில தேவ பிள்ளைகளை, அந்த பெருவெள்ளத்து இறைச்சலை போன்ற சத்தமுடையவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலே இந்த சத்தத்தை நான் கேட்ட நாட்கள் உண்டு. இந்த சத்தம் என்னை அதிக தடவைகளிலே வழி நடத்தியிருக்கிறது. எத்தனை தடவைகளிலே ஆவியானுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். 88 வருஷத்திலே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. சென்னை பட்டணத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. வேலைக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பினேன். எங்கள் வீட்டிலோ விடுவதாக இல்லை. ஆனால் நான் ஆசைப்பட்டேன், ஆண்டவரே எனக்கு எப்படி ஆகிலும் நான் மெட்ராஸ்க்கு போய் வேலைக்கு போனோம், எனக்கு ஒரு வேலை வந்திருக்கேன், நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஆண்டவரே சமூகத்தில் கேட்டேன், நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் அப்பாட்ட பேசணும், நீங்கள் தான் எங்கள் அப்பாட்ட சொல்லணும். அப்போ என் காதிலே ஒரு சத்தம் கேட்டது. நான் அப்பொழுது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சைக்கு தான் போவேன். அந்த 88 வருஷம் தொடக்கம் நியூ இயர் ஜனவரி மாதம் அந்த சட்ட வாக்கியம் என்று அங்கே சொன்ன வாசித்தார்கள். அதுக்கு அன்றைக்கு 12 மணிக்கு வாசிக்கிறது எனக்கு காதிலே கேட்க ஆரம்பித்து விட்டது. அன்றைக்கு 31ஆம் தேதி இரவு, உம்மை நம்புகிறவர்கள் உம்மையே நம்புகிறபடினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. இந்த வசனம் எனக்குள் வந்தவுடன் நான் தெளிவாகிவிட்டேன். சத்தம் என் காதுக்குள்ளே கேட்டது. அதே தான் சட்ட வாக்கியமாக அந்த வருஷத்திலே வந்தது. அந்த சத்தம் வந்த உடனே எனக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். உண்மையே நம்புகிறவர்கள் என்று அவரை நான் நம்புகிறேன். ஆண்டவர் எங்கள் அப்பா கூட பேசுவாங்க. ஆண்டவர் சொன்னால் எங்கள் அப்பா கேட்பாங்க. கேட்டாங்க, என்னை அனுப்பினாங்க. என்னை வேலைக்கென்று 88 வருஷம் சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்து வந்தார். தெய்வ பிள்ளைகளே, நீ தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அப்படி சத்தம் கேட்கும்படியாக உன் செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அந்த சத்தத்தை தவிர்க்க முடியாது. தேவ சத்தத்தை நீ கேட்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க எத்தனை பேர் தவறி இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு நிறைய நேரத்தில் சமாதானம் இல்ல. ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணிக்கிறோம், அநேக இடங்களுக்கு ஓடுறோம். ஏன் சமாதானம் இல்ல? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய செவிகள் திறக்கப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நீ ஜெபிக்கிறாயா? என் சத்தம் கேட்கும்படி உன் கைகளிலே வேத வசனத்தை நீ பிடித்துக் கொள்கிறாயா? அப்படி சத்தம் கேட்க நீ உன்னை விட்டுக் கொடுப்பது மிகவும் அவசியம் என்று கர்த்தர் சொல்கிறார். பெருவள்ளத்து இறைச்சலை போன சத்தம் எசேக்கியா சொல்கிறார், இராணுவத்துக்குரிய இறைச்சல் கொத்த ஆரவாரம். அந்த மகத்துவமான தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நடுவிலே உலாவுகிற தேவனுடைய சத்தம், இந்த சத்தத்துக்கு அகிலமும் நடுங்கும். தேவ பிள்ளைகளே, அந்தகாரம் ஒட்டுங்கி போகும். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உன் வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கு? எந்த பாடுகளில் நீ சிக்கியிருக்கிற? உன் பிள்ளை உன் சொல்ல கேட்கலையா? உன் புருஷனுடைய நடவடிக்கைகள் சரியில்லையா? உன் மனைவி நிமித்தம் உபத்திரவம் இருக்கிறதா? இல்லை உனக்கு மேல் அதிகாரிகள் போராட்டமா? பெருவள்ளத்து இறைச்சலை போன்ற சத்தமுடைய இந்த சர்வ வல்லமை தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் உன் தேவன். அவருடைய சனமாக நீ இருக்கிறாய். உனக்காக அவர் கட்டளையிட கடந்து வர ரெடியாக இருக்கிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனமாக நீ இருக்கிறாயா? அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் 10:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போன்ற ஒரு சத்தம். பெரிய சத்தம் கேட்கும் பொழுது எல்லாம் நடுங்கும். தேவ பிள்ளைகளே, நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்கிறார், இந்த சத்தம் ஒரு நாளும் குறைந்து போகாது. சத்தத்தை கேட்கும்படி
உனக்காக பேசுவதற்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்கும்படி நீ ஜெபம் பண்ண உன் முழங்கால்களை முடக்கு. கர்த்தர் உன்னோடு பேச அவர் விரும்புகிறபடி வாழ்வதற்கு நீ உன்னை விட்டுக் கொடுப்பாய் என்றால் கர்த்தர் இந்த நாளில உன்னிடத்தில் சொல்கிற ஒரு பெரிய காரியம், பெரு வெள்ளத்து இறைச்சல் போன்ற சத்தமுடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் பிரச்சனைகள் மாறும்படி இப்பொழுது கட்டளையிட வருகிறார். நீங்கள் வீடுகளில் இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை நாம் மூடுவோமா? தேவ சமூகத்திலே ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், அப்பா என் தகப்பனே நான் ரட்சிப்படைந்திருக்கிறேனா? அநேகருக்கு தெரியலை. கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்கள் தான் தங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி ரட்சிப்புக்குள் வர முடியும். அந்த மகத்துவமான தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவிலே உலாவுகிறார். நம் நடுவிலே உலாவுகிற தேவன் யார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறதிலே ஒரு குறிப்பை இன்றைய நாளிலே எடுத்திருக்கிறோம். அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சல் போலது, அது ஆரவாரமுடையது, இராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரமுடையது, ஜனத்தினுடைய ஆரவாரத்தை போல இருக்கிறதை தானியேல் கேட்கிறார். யோபு சொல்கிறார், அந்த சத்தத்தை கேட்பதற்கு தவிர்க்க முடியாது, அந்த சத்தம் கேட்கிறவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்கள். அந்த மகத்துவமான தேவன் தான் மலைக்கும் கல்மலைக்கும் அவர் கட்டளையிடுகிறார் பூமியின் மேல் பெய்யும்படி. அந்த கட்டளையிடுகிற தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிறார். நம் கண்களை மூடுவோமா? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் சனமாயிருப்பீர்கள் என்று சொன்ன தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் நடுவிலே உலாவுகிற தேவன் பெரு வள்ளத்து சத்தம் உடையவர். உன் செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தருடைய கரம் இந்த மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உன்னை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள், அந்த மகத்துவமான தேவன் நம்மத்தில் இப்பொழுது அசைவாடுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி வாழ்வதற்கு என் செவிகள் திறக்கப்படட்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். பெரு வெள்ளத்து இறைச்சல் போன்ற சத்தம், எப்பொழுது வெள்ளம் வரும் என்று தெரியாது அந்த சத்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் நமக்கு ஒரு ஆயத்தம். வெள்ளத்தின் இறைச்சல் போன்ற சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் ஆயத்தமாவார்கள். ஆற்று பகுதியில் இருக்கிறவர்கள் வெள்ளம் வருகிறது என்று அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சரி பண்ணி கொள்வார்கள். ஆவியானவர் இந்த நாளிலே உன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கட்டளையிடுகிற சத்தம் அவர் சொல்ல ஆகும். இந்த உலகத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன், இதோ நடுவில் உலாவுகிற கர்த்தர், உனக்காக யாவையும் செய்கிற தேவன் என்று சொல்கிறவர், மகத்துவமான ராஜா வந்திருக்கிறார். சத்தத்தை கேட்கும்படி நீ உன் செவிகளை திறந்து கொடு. நீ திறந்து கொடுக்கும் பொழுது பரிசுத்தமுள்ள தேவன் அங்கே கடந்து வருவார். உன்னை அலக்கழிக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் அகன்று ஓடும், அந்த வியாதியின் கூறு ஒளியும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் நிற்கும். மகிமையின் தேவன் மகத்துவமானவர் நம் மத்தியில் அசைவாடுகிறார். நீதி நிறைந்த கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்துவோமா? அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே ஆண்டவர் எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். நீர் யார் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். நீர் எப்படிப்பட்டவர் என்பதையும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக இருந்து சத்தியத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் இறங்கட்டும். எங்கள் நடுவிலே உலாவேன் என்று சொன்ன தேவனே, அவர்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து போங்க, அவர்கள் நடுவிலே உலாவுங்க. அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் தேவ கரத்தை மற்றவர்கள் காணட்டும். பெரு வெள்ளத்து இறைச்சலை போன்ற சத்தமுடைய தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறார்கள். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வைத்து ஏசுவின் நாமத்தில் கட்டுண்ட உடைய பிள்ளைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஜீவனில் தேவ கரங்களை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே.